நடிகை சாவித்ரி அவர்களை வருசை ஆக்டர் அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா ராணி கத்தி சண்டையாக இருக்கட்டும் குடும்ப சித்திரமா இருக்கட்டும் புராண இதிகாசமாக தேவன் படைத்த கோமதியின் காதலன் போன்ற காமெடியா எதுவாக இருந்தாலும் சாவித்ரி அவர்கள் ஆல்ரவுண்டர் அப்படின்னு நிரூபித்து காட்டியிருக்காங்க அப்பேற்பட்ட மகா நடிகையின் திரை வாழ்க்கை பற்றிய பல இன்ட்ரெஸ்டிங்கான செய்திகளை தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியில் உங்ககிட்ட சொல்லிட்டு வரோம் இன்னைக்கு சொல்லியும் நிறைய விஷயங்கள் இருக்குது வாங்க நிகழ்ச்சிக்கு போகலாம் நடிகை சாவித்ரி அவர்களுடைய அற்புதமான திரைப்பயணத்தில் அமைந்த ஒரு வெற்றி திரைப்படம் தான் மாதர்குல மாணிக்கம் அப்படிங்கிற திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறாவது வருஷம் வெளியான இந்த திரைப்படம் டி பிரகாஷ் ராவ் அவர்களுடைய இயக்கத்துல உருவாகி இருந்துச்சு இந்த திரைப்படத்துல சாவித்ரி ஜெமினி கணேசன் அஞ்சலி தேவி நாகேஸ்வரராவ் எஸ் வி ரங்காராவ் கண்ணாம்பா கே ஏ தங்கவேலு எம் என் ராஜம் கே சாரங்கபாணி காக்கா ராதாகிருஷ்ணன் போன்ற அற்புதமான நடிகர்கள்லாம் நடிச்சிருந்தாங்க இந்த திரைப்படத்திற்கு இசையமைத்தவர் எஸ் ராஜேஸ்வர ராவ் அவர்கள் மாதர்குலம் மாணிக்கம் திரைப்படத்தில் நடிகை சாவித்ரி அவர்கள் லக்ஷ்மி என்ற கேரக்டரில் நடிச்சிருப்பாங்க இந்த திரைப்படத்தில் அவருக்கு கொடுத்த கதாபாத்திரத்தை மிகவும் கச்சிதமாக ஏற்று நடிச்சிருப்பாங்க சாவித்ரி அவர்கள் பல இடங்களில் ரசிகர்களுடைய மனதை கொள்ளை கொண்டிருப்பாங்க இந்த கதாபாத்திரத்துக்கு உண்டான மிடுக்கும் அதே நேரத்தில் வெகுளித்தனத்தோடும் மிகவும் அழகாக தன்னுடைய தனித்துவமான நடிப்பாற்றலை இந்த மாதர்குலம் மாணிக்கம் திரைப்படத்தில் வெளிப்படுத்தியிருப்பாங்க நடிகை சாவித்ரி இசையரசி பி சுசிலா அவர்கள் மாதர்குலம் மாணிக்கம் திரைப்படத்திற்காக பாடிய சில பாடல்களில் இசையரசே கலாநிதியே என்ற பாடலும் ஒன்று இசையமைப்பாளர் எஸ் ராஜேஸ்வர் ராவ் அவருடைய தனித்துவமான இசையில் இந்த பாடல் காட்சியில் குமாரி கமலா அவர்கள் அற்புதமாக நடனமாடியிருப்பாங்க இசைக்குயில் சுசீலா அவர்களின் குரல் அப்படிங்கறத நம்ப முடியாத அளவுக்கு அவருடைய இளமை காலத்துல பாடிய பாடல் தான் இது இசையரசே என்று பாடும் இசை அரசியின் குரல் இந்த பாடலின் மூலம் மக்கள் மனதுல என்றும் இடம் பிடிச்சிருச்சு அப்படின்னு சொன்னா அதை யாராலையும் மறுக்க முடியாது பழம்பெரும் நடிகை கண்ணாம்பா அவர்கள் இந்த மாதர்குல மாணக்கம் திரைப்படத்துல ஒரு முக்கியமான கதாபாத்திரத்துல நடிச்சு அசுத்திருப்பாங்க ஜெமினி கணேசனின் தாயாராக நடித்திருக்கும் கண்ணாம்பா மிகவும் இயல்பாகவும் அம்மா கதாபாத்திரத்திற்கு அவரை விட வேறு யாரும் இருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லும் அளவிற்கு தன்னுடைய தனித்துவமான நடிப்பால ரசிகர்களை கவர்ந்திருப்பாங்க மாதர்குல மாணிக்கம் திரைப்படத்திற்காக பாடகர் திலகம் டி எம் சவுந்தரராஜன் அவர்கள் பாடிய ஒரு அரிதான பாடல்தான் ஓ அனாதையே பாரா என்ற பாடல் தஞ்சை ராமயதாஸ் அவருடைய தத்துவார்த்தமான வரிகள்ல இந்த பாடல் இடம் பிடிச்சிருக்கும் அற்புதமான ஒரு சோக பாடல் தான் இது திரையுலகல சாவித்ரி பேர் எவ்வளவு பெற்றிருக்காங்க அவர்கள் ஜெமினியின் ஒளவையார் படத்துல முருகனாக அறிமுகமானாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது முதலே ஜெமினியின் நட்பு வட்டாரத்துக்குள்ள அவர் இருந்தார் தொடர்ந்து வேஷம் கட்டும் வாய்ப்பு அவருக்கு கிடைக்கல நரசு ஸ்டூடியோவில் தயாரிப்பு நிர்வாகியாக பணி புரிஞ்சிட்டு அங்கு இந்தியில் அசோக் குமார் நடித்த சூப்பர் ஹிட்டான கிஸ்மத் பிரேம பாசம் என்ற டைட்டிலில் தயாராயிட்டு இருந்துச்சு அதுல நடிக்க வந்த ஜெமினி சாவித்திரியுடனான சிநேக பந்தம் பாலாஜிக்கு மேலும் வலுப்பட்டது அப்படின்னே சொல்லலாம் தொடர்ந்து சினிமாவில் தலை காட்ட வேண்டும் என்கிற ஆர்வம் அவருக்கு இருந்துச்சு அதனால இந்த திரைப்படத்தில் ஜெமினி கணேசன் அவர்களுடைய சிபாரிசுனால ஒரு சின்ன கேரக்டரும் கிடைச்சிச்சு பிரேம பாசன் திரைப்படத்தில் நடித்ததுனால நரசூர் இருந்து தன்னுடைய வேலையும் பறி போயிருச்சு கே பாலாஜி அவர்களுக்கு இந்த விஷயத்தை ரொம்ப வருத்தப்பட்டு ஜெமினி கணேசன் அவர்களிடம் சொன்னாராம் அதுக்கடுத்து அவருக்கு என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதே சமயத்தில் வாகினி ஸ்டுடியோவில் மாதர்குல மாணிக்கம் ஷூட்டிங் நடந்துட்டு இருந்துச்சு அந்த தயாரிப்பாளரிடம் உடனடியாக பாலாஜிக்கு ஒரு வாய்ப்பு தர சொன்னாராம் ஜெமினி கணேசன் ஜெமினி கணேசன் குறிப்பிட்டது அஞ்சலி தேவியின் அண்ணன் ரோலுக்கு தயாரிப்பாளர் அதுக்கு ஏற்கனவே ஆள் வந்தாச்சு இனிமேல் மாத்த மாற்ற முடியாது அப்படின்னு சொன்னாங்களாம் உடனடியாக ஜெமினி கணேசன் அவர்கள் அப்போ என்ன மாத்திட்டு வேற ஹீரோவை போட்டுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டூடியோவை விட்டு வெளியே போயிட்டாராம் சார் சார் வேணாம் சார் என்று பதட்டமாகி அந்த பட அதிபர் ஜெமினி கணேசன் அவர்கள் சிபாரிசு செஞ்ச கே பாலாஜியையே அந்த ரோலுக்கு ஏத்துக்கிட்டாராம் அதிலிருந்து கே பாலாஜி அவர்களுக்கு நிறைய பட வாய்ப்புகள் வரத் தொடங்குச்சான் இந்த மாதிரி இந்த திரைப்படத்துக்கு பின்னணியில பல சுவாரஸ்யமான விஷயங்கள் நடந்திருக்கு நகைச்சுவை நடிகர் தங்கவேலு மற்றும் எம் என் ராஜம் இவங்களுடைய கூட்டணியில மாதர்குல மாணிக்கம் திரைப்படத்துல இரண்டு பாடல் காட்சியும் இந்த திரைப்படத்துல அமைஞ்சிருக்கும் அந்த இரண்டு பாடல்கள் ஒரு பாடல் தான் நாலும் நல்ல நாலு என்று தொடங்கக்கூடிய பாடல் இந்த பாடலுக்கு உண்டான வரிகளையும் தஞ்சை ராமயாதாஸ் அவர்கள் தான் எழுதியிருக்காரு இந்த பாடலை திருச்சி லோகநாதன் மற்றும் ஏ பி கோமலா ஆகிய ரெண்டு பேரும் இணைந்து பாடியிருப்பாங்க இன்னைக்கு நடிகையர் திலகம் சாவித்ரி நிகழ்ச்சியில சாவித்ரி அவர்களுடைய திரை படங்களுக்கு பின்னணியில நடந்த பல சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் பார்த்தோம் இந்த நிகழ்ச்சியை தொடர்ந்து பாருங்க நன்றி வணக்கம்